என்ன அந்த ஒம்புக்கெல்லாம் இருக்காதீங்க. சிவாஜி கூடவே நடிச்சிட்டேன். ஃப்ளைட்டு மிஸ் ஆக போகுது சீக்கிரம், ஃப்ளைட்டு மிஸ் ஆக போகுது சீக்கிரம், ஆமாங்க. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். துடிக்கிறது மீசை அப்படின்ட்டு ஸ்டோரி வந்து சொன்னாங்க, ரொம்ப நல்ல ஒரு காமெடியாக எமோஷ்னலாக ஒரு நல்ல ஸ்டோரி. சரி ஓகே, இதில் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை, இதில் கமெண்ட் பண்ணி பண்ணியாச்சு. இன்றைக்கி பூஜைக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்காங்க. நம்ம செந்தில் சார்லேருந்து ஸ்ரீகாந்த் அண்ணன்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக எல்லாருமே இதில் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் மன்னிக்கணும், நான் இப்போ உடனே கிளம்புனாலே எனக்கு 9 மணிக்கு ஃப்ளைட்டு, இன்னும் நான் ஹாஃப் அன் அவரில் போய் ஆகணும். எல்லாம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாம் இருந்து எல்லாம் பண்ணுவாங்க, மன்னிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்பயும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதுலேயும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக அமையும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சூப்பராக உங்களுக்கு நல்ல படமாக ஒரு வெற்றி படமாக கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். பெரியவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊடகம் மற்ற ஆள் டெக்னீஷியன் எல்லாருக்கும் வணக்கம். துடிக்கிறது மீசை, துடிக்கிறது கட்டப்பம்மன் அவசரம் உங்களுக்கு தெரியும். அந்த மீசை துடிக்கிற மாதிரியே டைரக்டர் எடுக்கணும், அதைத்தான் எதிர்பார்க்கும். இதை கிட்டத்தட்ட நாங்கள் வெற்றி படமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். என்ன சொல்லுங்க? ஒன்றுமே சார், இப்போ வந்து புது குடும்ப நடிகர்கள்லாம் கிடையாது, இவங்க ஆக்டிங் நடிச்சிருக்காங்க, ஆனால் புதுசாக வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு சீனியர் ஆக்டரு சரிங்களா, இவங்க கூட நடிக்கிறது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. யார் நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்களே? ஆமாம், அது சொல்லுங்க. இந்த டீம் நம்பி எப்பயோ சிவாஜி கூடவே நடிச்சிட்டேன். எனக்கு இப்போ கூட லால் சலாம் அவர் கூட தான் நடிக்கிறேன், ரஜினி சார் கூட. நான் எல்லாரோட இது பாகுபாடாக எனக்கு பிடிக்காது. சரி சார், நீங்கள் உங்களோட இப்போ யார் சார் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க? இப்போ அது எனக்கு தெரியவே தெரியாது. நீங்களும் கதையில நான் இருந்தா நடிப்பேன், அவ்வளவுதான்.